மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிண்ணியா கரையோர மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கிண்ணியா தோணா பகுதி கரையோர மீனவர்கள் சிறிய ரக இயந்திர படகு மூலமே மீனவ தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். படகு தொழில் மூலமான நடவடிக்கைக்கு இயந்திரம் தேவைப்படுகின்றது. இதனால் மண்ணெண்ணெய் தேவைப்படுகின்றது. சில வேளைகளில் மண்ணெண்ணெய்க்கு செலவழிக்கும் பணத்துக்கு கூட மீன்கள் பிடிபடுவதில்லை. வெறுங்கையுடன் திரும்ப வேண்டியுள்ளது எனவும் தெரிவிக்கின்றனர். கடலுக்கு பெய்து மீன் இல்லாமே தான் வாரம். என்ன விலைவாசால எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம இருச்சு. எண்ணெய் காசிக்கே மீன் பிடிக்கிறது கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இருக்கும். வந்தாலும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத அளவுக்கு தான் இருக்கு. இப்போ இந்த வெள்ளம் அடித்து அது செஞ்சதால் தண்ணியும் களக்காய் பெய்திருச்சு. மீன் இல்லை, எண்ணெய் விலைவாசால எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இதை எங்களுக்கு மானிய அடிப்படையிலையோ இல்லைனா ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு எங்களுக்கு நிவாரண உதவியில் ஏதாச்சும் செஞ்சீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மிக நல்ல வேலைக்கு அரசாங்கத்துக்கிட்ட தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மண்ணெண்ணெய் விலையேற்றத்தால் நாங்கள் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்டுருக்கோம். இந்த மண்ணெண்ணெய் விலையாக கொடுத்து அடித்து எடுத்துக்கிட்டு போயிட்டு நாங்கள் தூரம் போயிட்டு பிடிச்சி வர மீன் வந்து எங்களுக்கு இந்த போதாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை செல்ல உயர்வால் என்னத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். ஆகவே எங்களுக்கு இந்த மண்ணெண்ணெய் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு இந்த சாதாரண தொழிலாளர்கள் ஒரு வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு விலை குறைப்பை செஞ்சு எங்களுக்கு சரம்பட்சத்தில் நாங்களும் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் உங்கள்ட்ட பணிவாக வேண்டுகொள்கிறது. எங்களுக்கு மண்ணெண்ணெய் விலையை குறைச்சி எங்களுக்கு மீனவர்களுக்கு ஒரு விமோசனத்தை தாங்கன்னு நாங்கள் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறோம்.